சாப்டர் செவன் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் த்ரீக்கான சொல்யூஷன் கொஸ்டின் நம்பர் த்ரீ பார்ட்டிகிள் மூவ்ஸ் அலாங்கிய லைன் அக்கார்டிங் டு த லா எஸ் ஆஃப்டீ கொடுத்துருக்காங்க டீ கிரேட் தான் கோல்ட் ஜீரோ பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் அந்த எஸ் ஆஃப்டீ கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது அப்படிங்கிறது அந்த டீயோட வேல்யூ டைமு போட்டோம்னா நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும் அட் வாட் டைம் த பார்ட்டிகில் சேஞ்சஸ் த டைரக்ஷன் இந்த பார்ட்டிகிள் டைம் வந்து எந்தெந்த நேரங்களில் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பார்ட்டிகிள் இந்த ஃபோர் ஃபஸ்ட்டு ஃபோர் செகண்ட் ஃபஸ்ட் ஃபோர் செகண்ட்ல இந்த பார்ட்டிகல் வந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அடுத்தது தேர்ட் ஒன் ஃபைண்ட் த பார்ட்டிகிள்ஸ் ஆக்சிலரேஷன் டைம் வெலாசிட்டி ஜீரோ எப்பெல்லாம் வெலாசிட்டி ஜீரோ ஆகுது அப்போ ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இதுதான் அந்த கொஸ்டின் நம்பர் த்ரீ எஸ் ஆஃப் எஸ்ஆப்டி கொடுத்துருக்காங்க டி கிரேட்டர் ஜீரோவுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு ஒரு துகள் வந்து நேர்கோட்டில் நகர்கிறது என்ன நேரங்களில் துகளின் திசை மாறுகிறதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் டி இக்குவல் டு ஃபோர் முதல் நாலு வினாடிகளில் அதனோட பயணித்த தூரம் கண்டுபிடிக்கணும் திசைவேகம் பூஜ்ய மதிப்பை அடையும் போது அந்த துகளின் முடுக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் போனோன்னா கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு இதோட டயக்ராமும் அரைஞ்சிக்கும் ரஃப் இந்த ரஃப் டயக்ராம்ங்கிறது கணக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் எக்ஸாமில் வரைய வேண்டிய அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து எஸ் ஆஃப் டி கொடுத்துருக்காங்க நம்ம எல்லா வேலையும் சப்ஸூட் பண்ணுவோம் பாசிட்டிவ் வேல்யூ அப்போ எஸ் ஆஃப் ஜீரோ எவ்வளவு எஸ் ஆஃப் ஜீரோனா ஜீரோ சப்ஸ்ட் பண்ணுறோம் எஸ் ஆஃப் டீயில் டீக்கு போல அப்போ மைனஸ் ஃபோர் வரும் ஜீரோ கமா மைனஸ் ஃபோருங்கிறது ஒரு பாயிண்ட்டு அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்தது எஸ் ஆஃப் ஒன் ஒன் சப்ஸூட் பண்ணுறோம் ஒன்று போட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா டூ மைனஸ் நைன் ப்ளஸ் டுவெல் மைனஸ் ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் ஃபோர்டீனில் தேர்ட்டின் போயிட்டுனா ஒன்று கிடைக்கும் அப்போ எஸ் ஆஃப் ஒன்னுங்கிறது ஒன் அதான் ஒன்கமாக ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கோம் அடுத்தது எஸ் ஆஃப் டூ டூ சப்ஸ்டூட் பண்ணோம்னா இது சிக்ஸ்டீன் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர் அப்போது ஃபார்ட்டி மைனஸ் ஃபார்ட்டி அப்போ ஜீரோ ஆகிடுது டூவில் வந்து ஆரிஜின் ஜீரோவுக்கு வருது எஸ்ங்கிறது ஆக்சிஸில் குடிச்சுக்கோ அடுத்தது எஸ் ஆஃப் த்ரீ

இது எஸ் ஆஃப் ஃபோர் இதுதான் நமக்கு தேவையானது இப்போ நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் கிவன் எஸ் ஆஃப் டி எடுத்துக்கோ எஸ் ஆஃப் டி கோல்ட்டு டூ டி க்யூப் மைனஸ் நைன் டி ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் டி மைனஸ் ஃபோர் ஒரு தடவை எஸ் ஆஃப் டி டி பண்ணிக்கும் போனால் த்ரீ டி ஸ்கொயர் மைனஸ் நைன் இன்ட்டு டி ஸ்கொயரை போனால் டூ டி ப்ளஸ் டுவெல் இன்ட்டு டி போனால் ஒன்று மைனஸ் ஃபோர் கான்ஸ்டர் பண்ணால் ஜீரோ அப்போ சிக்ஸ் டி ஸ்கொயர் எயிட்டீன் டி பிளஸ் டுவெல் இதுதான் எஸ் டேஷ் ஆஃப் டி இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் எண்ணேரங்களில் துகளின் திசை மாறுகிறது அதாவது வாட் டைம் பார்ட்டிகிள் சேஞ்சஸ் டேரெக்ஷன் டைரக்ஷன் எப்பப்போ சேஞ்ச் ஆகுது படத்தை பார்த்தா தெரியும் என்னால் நம்ம வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டேரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது அது கண்டிப்பாக ஸ்லோ ஆகணும் அப்போ வெலாசிட்டி வந்து ஜீரோ ஆகும் அப்போ வெலாசிட்டி எப்பப்போல்லாம் ஜீரோ ஆகுதோ அந்த டைம்லெலாம் இந்த பார்ட்டிக்கிள் சேஞ்சஸ் த டைரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து எடுத்துக்கிறோம் அப்போ ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த தம் வந்து நம்ம இதை எப்படி போடுறோம் அப்படின்னா சேஞ்சஸ் த டேரக்ஷன் அதாவது துகளின் திசை மாறும்போது ஏன்னாவும் எஸ் டேஷ் ஆஃப் டி அப்படிங்கிறது ஜீரோ ஆகும் எஸ் டேஷ் ஆஃப் டிங்கிறது ஜீரோ ஆகுறப்ப துகளின் திசைகள் மாறும் அப்போது இந்த கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாவ சிக்ஸ்டி ஸ்கொயர் மைனஸ் எயிட்டீன் டி ப்ளஸ் டுவல் அப்படிங்கிறது ஜீரோ ஆகிடும் சிக்ஸால் டிவைட் பண்ணிடோம் சிக்ஸால் டிவைட் பண்ணால் நடக்கும் டி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ டி ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ ப்ராக்டைஸ் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணால் டூ ஆட் பண்ணால் மைனஸ் த்ரீ அப்போ மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஆட் பண்ணால் மைனஸ் த்ரீ தேர் ஃபோர் இது டி மைனஸ் ஒன் இன்ட்டு டி மைனஸ் டூ அப்படின்னு எழுதலாம் இப்போ டி மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அண்டு டி மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ டி ஈக்குவல் டு ஒன் டி இக்குவல் டு டூ இப்போ நமக்கு தேவையான எப்பப்போ டேரெக்ஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா டி இக்குவல் டு ஒன் கமாட் டூ செகண்டில் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் இதை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டயக்ராம் படத்தை யூஸ் பண்ணிக்கலாம் சேஞ்சஸ் த டைரக்ஷன் இங்கேயும் இங்கேயும் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்காக தான் அந்த படமே தவிர இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இல்லை இது ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் திசை மாறுகிறது எப்பப்போ திசை மாறுகும் அப்போ என் நேரங்களில் டி இக்கோல் ஒன் கமாட் டூ அடுத்தது முதல் நாலு வினாடிகளில் துகள் பயணித்த தூரம் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் ஃபர்ஸ்ட்டு ஃபோர் செகண்ட் முதல் நான்கு வினாடிகளில் துகள் பயணித்த தூரம் டோட்டல் டிஸ்டன்ஸ் இன் ஃபஸ்ட்டு ஃபோர் செகண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒவ்வொரு செகண்டாக எடுத்துக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போது எஸ் ஆஃப் ஒன் மைனஸ் எஸ் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் எஸ் ஆஃப் டூ மைனஸ் எஸ் ஆஃப் ஒன் அடுத்தது எஸ் ஆஃப் த்ரீ மைனஸ் எஸ் ஆஃப் டூ ப்ளஸ் எஸ் ஆஃப் ஃபோர் மைனஸ் எஸ் ஆஃப் த்ரீ ஒவ்வொரு சைனுக்கும் தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் ஏன்னா இதில் அப்படியே ஆட் பண்ணோம்னா என்ன ஆகிடும் மைனஸ் ப்ளஸ் அதாவது மேலே போயிட்டு வர்றதுனால டிஸ்டன்ஸுங்கிறது மாறும் அப்போ எஸ் ஆ 1 மைனஸ் எஸ் ஆஃப் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சு ரெடியாக வச்சுருக்கோம் அதை சுட்ச்சப் பண்ண வேண்டி தான் அப்போ எஸ்ஆ ஃபோன் மைனஸ் எஸ் ஆஃப் ஜீரோங்கிறது ஒன் ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபோர் எஸ் ஆஃப் டூ மைனஸ் எஸ் ஆஃப் ஒன்னுங்கிறது ஜீரோ மைனஸ் ஒன் எஸ் ஆஃப் த்ரீ மைனஸ் எஸ் ஆஃப் டூ அப்படிங்கிறது 5 மைனஸ் ஜீரோ அடுத்தது எஸ் ஆஃப் ஃபோர் மைனஸ் எஸ் ஆஃப் த்ரீங்கிறது டொண்ட்டி எயிட் மைனஸ் ஃபைவ் அப்போ இது 1 plus 4 ஆகிடும் இது மைனஸ் ஒன் மாடலஸ் ஆஃப் மைனஸ் ஒன் இது மாடலஸ் ஆஃப் 5. இது மாடலஸ் ஆஃப் 23. த்ரீ இது 5 plus ஒன் plus ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி எயிட் டூ சிக்ஸும் தேர்ட்டி ஃபோர் வந்துடுது அப்போ தேர்ட்டி ஃபோர் மீட்டர் அப்படிங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ் இன் ஃபோர் செகண்ட்ஸ் இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் எஸ் ஆஃப் டூ மைனஸ் எஸ் ஆஃப் ஒன் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் டூக்கு அப்புறம் ஒரே டேரக்ஷனில் போகிறதுனால எஸ் ஆஃப் ஃபோர் மைனஸ் எஸ் ஆஃப் டூ டைரெக்டாக போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக வரும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் டுவெண்ட்டி எயிட்டு எஸ் ஆஃப் ஃபோர் மைனஸ் எஸ் ஆஃப் டூ அப்படின்னு போட்டு போட்டாலும் டுவெண்ட்டி எயிட் டூ சிக்ஸும் தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு வரும் அதனால் எப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்ட் தான் ஒவ்வொரு செகண்ட்காக கண்டுபிடிக்கிறது நல்லது தான் லாஸ்ட் டூ செகண்டில் நோ சேஞ்சஸ் ஆஃப் ஃபோர் மைனஸ் எஸ் ஆஃப் டூன்னு போட்டாலும் சரியான விடை வரும் இது சம் செகண்ட் பார்ட்டு அடுத்து தேர்ட் பார்ட் ஃபைண்ட் ஆன் ஆஃப் மென் த வெலாசிட்டி இஸ் ஜீரோ வெலாசிட்டி ஜீரோ வரப்ப பார்ட்டிகளோட ஆக்சிலேஷன் என்னன்னு கேட்டாங்க இப்போ ஆக்சிலேஷன் கண்டுபிடிக்கணும்னா இது இன்னொரு தடவை டிஃபரன்ஷேட் பண்ணணும் இப்போ ஒரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்கோம் அதை எடுத்துக்கோ எஸ் ஆஃப் டி எஸ் டேஷ் ஆஃப் ஆஃப்டி கண்டுபிடிச்சிருக்கோம் அது வந்து சிக்ஸ் டி ஸ்கொயர் மைனஸ் எயிட்டீன் டி ப்ளஸ் டுவெல் அப்படின்ட்டுருக்கு இதை மறுபடியும் ஒரு தடவை டிஃப்ரெண்ட்ஷியேட் பண்ணுவோம் ரெண்டு தடவை டிஃப்ரெண்டேட் பண்ணால் அது வெலாசிட்டி அப்படிங்கிறது ஆக்சிலரேஷனாக மாறும் அப்படிங்கிறது தெரியும் இப்போ சிக்ஸ் இன்ட்டு டி ஸ்கொயரை பண்ணால் டூ டி மைனஸ் எயிட்டீன் இன்ட்டு டீ பண்ணிணா ஒன்று ப்ளஸ் டுவெலை பண்ணால் ஜீரோ அப்போ இது டுவல் டி மைனஸ் எயிட்டீன் இது எஸ் டபுள் டேஷ் ஆஃப் டீ வெலாசிட்டி எப்போ ஜீரோ வெலாசிட்டி ஜீரோவை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபஸ்ட் பார்ட்டில் திசேகம் புதியமாகும்போது அதாவது வேணும் வெலாசிட்டி பிகம்ஸ் ஜீரோ டீயோட வேல்யூ என்னென்னா ஒன் கமா டூன்னு நம்ம பார்த்தோம் அப்போ அந்த ஒன் கமா டூ எடுத்து நம்ம இந்த எஸ் டபுள் டேஷ் ஆஃப் டீயில் சப்ஸ்கிரூப் பண்ணால் நமக்கு தேர்டு பார்ட்டு வெலாசிட்டி ஜீரோ வரப்போ அக்சலேஷன் என்னென்னு கிடச்சிரும் அப்போ ஒன்று ஒன்றா நம்ம சப்ஸ்கிரூப் பண்ணிடும் ஃபஸ்ட்டு டீ இக்குவல் டு ஒன் சப்ஸ்கிரூப் பண்ணுறோம் அப்போ எஸ் டபுள் டேஷ் ஆஃப் ஒன் அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் டுவெல் இன்ட்டு ஒன் மைனஸ் எயிட்டீன் அதாவது டுவெல் மைனஸ் எயிட்டீன் இக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஃபார் ஃபார்ஸேஷன் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் அதே போல் டி இக்வல் டு ரெண்டு அப்படின்னு பண்ணோம்னா எஸ் டபுள் ஆஃப் டேஃப் டூ டுவெல் இன்ட்டு டூ மைனஸ் எயிட்டீன் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் எயிட்டீன் அப்படிங்கிறது சிக்ஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருது இதுதான் நமக்கு தேவையானது ஜிவேகம் திசைவேகம் பூஜ்யம் அடையும் போது முடுக்கம் என்ன அப்படின்னா அதுதான் அது அப்படிங்கிறது டபுள் டேஷ் அப்போ முடுக்கம் அப்படிங்கிறது எஸ் டபுள் டேஷ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ ரெண்டு செகண்ட்லேயும் ஒரு செகண்ட்லேயும் நம்ம ஆக்சிலேஷன் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நமக்கு தேவையானது தேர்டு பார்ட்டில் அப்போ மொத்தம் த்ரீ பார்ட்ஸ் இந்த சம்மில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷேட் பண்ணி அதை ஜீரோன்னு வச்சு சேஞ்சஸ் த டைரெக்ஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் வெலாசிட்டி ஜீரோ ஆகும்போது சேஞ்சஸ் த சே டேரக்ஷன் சேஞ்ச் ஆகும் போது நம்ம வேகத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்தது ரெண்டாவதுல டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் ஃபோர் செகண்டில் ஒவ்வொரு செகண்டாக பிரித்து நம்ம கண்டுபிடிச்சிக்கும் ஃபோர் செகண்டுக்கும் அடுத்து தேர்டில் ஆக்சிலரேஷன் என்ன அதாவது வெலாசிட்டி ஜீரோ ஆகும்போது ஆக்சிலேஷன் என்னென்னு கண்டுபிடிச்சோம் வெலாசிட்டி ஜீரோ ஆகும்போது ரெண்டு இடத்துல ஆக்சிலேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது வெலாசிட்டி ஜீரோ ஆகுறது ரெண்டு இடத்துலங்கிறதுனால ரெண்டு இடத்துல நம்ம ஆக்சிலேஷன் கண்டுபிடிக்கணும் இதுதான் அந்த தேர்ட் பார்ட் எல்லாமே ஈஸியானது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்